அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் தேர்வர்களுக்கு, கடந்த காலங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய ரிசல்ட் எப்படி பப்ளிஷ் ஆச்சு, ஸோ கடந்த காலங்களில் குரூப் ஃபோர் ரிசல்ட்டில் எந்தெந்த வருஷத்தில் எப்படி பப்ளிஷ் ஆச்சு, இப்போ நடந்திருக்கிற 2022 நடந்த ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் ஆகும் என்பது குறித்த முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை இப்போ 2022 நடந்த எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்க, அக்டோபரில் சொன்னாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அக்டோபர், அப்புறம் நவம்பர், அப்புறம் டிசம்பர் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜனவரி வந்து சொல்லலை, ஜனவரி அப்படியே கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபிப்ரவரி ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து 2022 ரிசல்ட். இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 2019 வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மாதத்தில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தேர்வு நடத்தி முடிஞ்ச உடனே 2 மாதத்தில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ 2022 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா 6 மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ இன்னுமே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. 2018 பார்த்திங்க அப்படின்னாக்கா 45 நாளில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். இதே டிஎன்பிஎஸ்சி தான் ரிசல்ட் இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஸ்பீடாக செஞ்சுருக்காங்க. இப்போது ரிசல்ட் தாமதத்திற்காக டிஎன்பிஎஸ்சி சொல்லக்கூடிய, அப்புறம் 2020 மற்றும் 2021 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எக்ஸாம்ஸ் இல்லை கொரோனா லாக்டவுன்றதுனால. சரிங்களா, இப்போ டிஎன்பிஎஸ்சி இந்த ரிசல்ட் தாமதத்திற்காக சில காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு பிரச்சனையாக, இது மிஷின் ஸ்கேனிங் மிஷின் பிரச்சனை அப்படின்னாங்க. ஸோ அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரிசர்வேஷன் கேஸ் ஒன்று நடந்துட்டு இருந்தது, அதுவும் ஒரு காரணம் சொல்லப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வேறு ரீசன்ஸ் எதுவுமே இல்லை டிஎன்பிஎஸ்சி இது போல் ரிசல்ட் தாமதமாக செய்வதற்காக. சரிங்களா, ஸோ ரிசல்ட்டு தாமதம் ஆவதற்கு எந்த ரீசன்ஸுமே இல்லை, பட் இவ்வளோ தாமதம் ஆகிறது வந்து தேர்வர்கள் மத்தியில் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான டிஎன்பிஎஸ்சி மேலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது. அதனால் தேர்வர்கள் வந்து ஏன் இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு டிஎன்பிஎஸ்சியுடைய டிஎன்பிஎஸ்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை வந்து குறையுது தேர்வர்களுக்கு. அதனால் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னாக்கா மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினச்சிட்ருக்கிற இந்த மாதிரி சமயத்தில், எல்லாருமே எதிர்பார்க்குற சமயத்தில் டிஎன்பிஎஸ்சி இது போன்ற நடவடிக்கைகள் வந்து தேர்வர்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்துது. ஸோ மக்களுக்கும் தான் இது போல் ஏன் இவ்வளோ தாமதமாக இவ்வளோ எல்லாமே ரொம்ப டிலேவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி இந்த பிப்ரவரியில் ரிசல்ட் வெளியாகுமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்க பிப்ரவரியில் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ பிப்ரவரியில் நிச்சயமாக வந்துடும், பிப்ரவரியில் ரிசல்ட் எப்படி கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்னாக்கா மார்ச், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்குது. ஸோ அதனால் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ரிசல்ட்டை தொடர்ந்து உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங்கில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 1:2, அதாவது ஒரு போஸ்டிங்க்கு 2 பேர் விதம் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. ஒரு போஸ்டிங்க்கு 2 பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க. அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கவுன்சிலிங் கலந்துட்டு அதில் வந்து உங்களுக்கான நீங்கள் போஸ்டிங் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு உண்டான ஜாபும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். மேலும் புதிய தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ரிசல்ட் கன்ஃபார்ம் பிப்ரவரியில் வந்துடும், அதில் ஆனால் டேட் மட்டும் தெரியல. கூடிய விரைவில் புதிய அப்டேட்டோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.